குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் தேர்தலில் நிற்க தடை விதிக்க கோரும் வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. இதேபோல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களாக பணியாற்ற தடை விதிக்க கோரிய மனுவிலும் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த இரண்டு வழக்குகள் தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, ரெண்டு மிக முக்கியமான வழக்கில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கு. ஒன்னு அரசியல் சாசன அமர்விலிருந்து தீர்ப்பு வழங்கப்பட இருக்கு. இந்த இரண்டு வழக்குகள்ல முதல் வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் அவர்களை தண்டிக்கக்கூடிய வகையில், குறிப்பாக அவர்கள் மீது பல்வேறு தடைகளை விதிக்கக்கூடிய வழக்கில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இந்த வழக்குடைய பின்னணி குறித்து சொல்லுங்க. பின்னணியுடைய அரசியல்வாதிகள் தேர்தலில் நிற்பதற்கு நிரந்தரமாக தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கானது உச்சநீதிமன்றம் தொடரப்பட்டு அந்த வழக்கினுடைய தீர்ப்பானது இன்று வழங்கப்பட இருக்கிறது. அதாவது பல்வேறு நான்கு தொண்டு நிறுவனங்கள் இணைந்து தொடரப்பட்ட இந்த வழக்கில் குற்ற பின்னணியுடைய அரசியல்வாதிகளோ அல்லது பிரமுகர்களோ எந்த ஒரு தேர்தலிலும் நிற்கக்கூடாது எனவும், ஒருவேளை அவர்கள் நின்றாலும் அவர்களுக்குரிய அந்த தகுதியை வந்து நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தார். இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 2011 தொடரப்பட்ட இந்த வழக்கில் ஏற்கனவே பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். அதில் குறிப்பாக அந்த நான்கு தொண்டு நிறுவனங்கள், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பவுண்டேஷன் என்ற ஒரு தொண்டு நிறுவனம் மற்றும் அது தவிர மத்திய அரசு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை வாதங்களாக உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசியல்வாதிகள் எந்த ஒரு, அதாவது பல்வேறு அரசியல்வாதிகள் இந்தியாவில் 34% அரசியல்வாதிகளானவர்கள் கிரிமினல் வழக்குகள் அல்லது ஏதாவது ஒரு குற்ற பின்னணியுடைய பின்புலத்தில் இருந்துதான் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறார்கள். அவ்வாறு தொடங்குபவர்கள் எவ்வாறு மக்களுக்கு நல்லது செய்வார்கள்? அதனால் நிச்சயமாக அரசியல்வாதிகளை பார்த்துதான் பிற மக்களும் தங்களுடைய பழக்கங்களை வந்து கற்றுக்கொள்கிறார்கள். அதனால் அவர்களுடைய, அதாவது கொலை குற்றங்கள் மற்றும் குற்ற பின்னணியுடைய எந்த ஒரு பிரமுகர்களையும் அரசியல்வாதியாகவோ அல்லது அரசு சார்ந்த அந்த பதவிகள் நியமிப்பதை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை வலியுறுத்திதான் இந்த வழக்கானது தொடரப்பட்டது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையில், அதாவது 34% முதல் 37% இந்திய அரசியல்வாதிகளானவர்கள் ஏதாவது ஒரு குற்ற பின்னணி அல்லது குற்றங்களில் ஈடுபட்டு சிறை தண்டனை பெற்று அல்லது அதில் தொடர்புடைய வழக்குகளில் சிக்கியிருப்பதாகவும், அதன் அடிப்படையில் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுடைய அந்த பதவியை தகுதி நீக்கம் செய்யலாம் என்ற ஒரு மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கினை பொறுத்த அளவில் கடந்த 2016 தாக்கல் செய்யப்பட்ட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பவுண்டேஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் ஏற்கனவே, அதாவது மத்திய அரசு மற்றும் சட்ட ஆணையத்தினுடைய அறிக்கையை கேட்டு அதனுடைய இறுதி முடிவானது இன்று வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக மூன்று முக்கியமான கருத்துக்களை இதில் பார்க்க வேண்டும். குற்றம், அதாவது கிரிமினல் வழக்குகள் மற்றும் ஏதாவது ஒரு குற்ற பின்னணியில் இருந்து வந்த அரசியல் பிரமுகர்களை தேர்தலில் நிறுத்த தடை விதிக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே தேர்தலில் வெற்றி பெற்று இருந்தாலும் இந்த வழக்குகள், அதாவது குற்ற பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு அவர்களுடைய பதவியை தகுதி நீக்கம் செய்வதற்கான புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே வழக்கத்தில் இருந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமானது தற்பொழுது அமலில் இல்லாமல் இருக்கிறது. அந்த சட்டத்தை வந்து திருத்தம் செய்யப்பட்டு புதிய ஒரு சட்டத்தினை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மூன்று குறிக்கோள்களை வரையறுத்துதான் இந்த சட்டமான இந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் உபாத்யாய் மற்றும் கே ஜோஷி உள்ளிட்ட பல்வேறு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை இந்த வழக்கில் பல்வேறு தரப்பினருக்காக முன்வைத்திருக்கிறார்கள். இந்த அனைத்து நீதி அந்த அனைத்து வாதங்களையும் கேட்ட பிறகு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வானது இன்று இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை வழங்கவிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கும் இரண்டு முக்கிய வழக்குகள் தொடர்பாக பல்வேறு விவரங்களை கொடுத்த சுசித்ரா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.